நிறைய பேர் பண்ணிட்டு இருக்க தப்பு என்ன அப்படின்னா, ஃபார்முலா ஒன் கூட ப்ரோட்டீன் ஆட் பண்ணி சாப்பிட்றீங்க, ஆனால் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த உண்மை தெரியாமல் நீங்கள் கரெக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் ஆட் பண்ணி பாருங்கள். இது கூட அஃப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 டைம்ஸ் எடுக்கணும். ஸோ மேலும் உங்களோட வெயிட்டில் எதெல்லாம் வந்து உங்கள் வெயிட்டை குறைக்க விடாமல் தடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வெல்கம் டு வெயிட் லாஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் வெயிட் லாஸில் என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் போடுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு உடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா, ஒரு சடனாக 5 kg குறைஞ்சதுக்கப்புறம் வெயிட்டே குறையாமல் ஸ்ட்ரகிள் ஆகும். இந்த நேரத்தில் நீங்கள் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸை சேர்க்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது உங்கள் பாடி ஹீட் ஆகும். இந்த ஹீட்னால தான் உங்களுக்கு கேலரி பேர்ன் ஆகுது, இதனால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதே சேம் டைம் உங்கள் பாடி ஹீட் ஆகிறதுனால கட் ஹெல்த் ரொம்பவே பாதிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஃபைபர் கண்டென்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் கூட உங்களோட ஹெல்த்தும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, நீங்கள் உடனே ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸை ஆட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு பசிக்கிற நேரத்தில் சாப்பிடாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் தான் வெயிட் வந்து குறையும்னு நினைக்கிறீங்க, பட் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பசிக்கும் பொழுது சாப்பிட்ணும், சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இந்த நேரத்தில் என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தெரியணும்னா டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், பசியோடு இருந்தால் கண்டிப்பாக வெயிட் குறையாது. மூணாவது ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா, நீங்கள் நைட்டில் தூங்குகிற நேரத்தை கவனிங்க. 10 o'clock ஒரு நாள் தூங்குறீங்க, 11 o'clock ஒரு நாள் தூங்குறீங்க, 12 o'clock ஒரு நாள், இந்த மாதிரி உங்களோட ஸ்லீப்பிங் டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்கா, அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக வரும். இந்த மாதிரி தூங்குறவங்களை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு இருக்கும். எஸ், அப்போது உங்களோட தூக்கம் நேரம் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கா, அப்போது கண்டினியூவாக நீங்கள் ஒரே நேரத்தில் தூங்க பழகுங்க. அந்த நேரம் 10:30 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, சம்டைம் நீங்கள் 10:30 மேலே தூங்குற நபரா, அப்போ உங்களோட வெயிட் லாஸ் கண்டிப்பாக பாதிப்பாகும். நாலாவது ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா, மதிய சாப்பாடு. நிறைய பேர் மார்னிங் நைட் 2 டைம் ஷேக் எடுத்து வெயிட்டை கண்ட்ரோலாக வச்சுக்கிறீங்க, ஆனால் மதிய சாப்பாட்டில் கூட்ட விட்டுறீங்க. ஸோ நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் உடனே உங்களோட ஃபுட்டை வந்து மெஷர் பண்ணுற ஒரு வெயிட் மிஷின் வாங்கிக்கோங்க. இதில் எவ்வளோ கிராம் நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்க, எவ்வளோ கிராம் வெஜிடபிள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட மதிய சாப்பாடை சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே போல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்கன்னா எவ்வளோ ஃப்ரூட்ஸை எடுக்கிறீங்கன்றது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெயிட் மிஷினில் நீங்கள் ஃப்ரூட்ஸையும் கால்குலேட் பண்ணி சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்லேயும் ஒவ்வொரு கிராமுக்கு ஏற்ற மாதிரி கேலரிஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ கேலரி எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கான கோச் சொல்லியிருப்பாங்க, இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கேலரி எடுக்கணுன்றத நாங்கள் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறோம், டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க உங்களோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. எதுவுமே தெரியாமல் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க, எவ்வளோ கேலரி எடுக்கிறீங்கன்னு தெரியாமலே நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எவ்வளோ கேலரி நீங்கள் பேர்ன் பண்ணணும், எவ்வளோ கேலரி இன்டேக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணால் தான் உங்களோட கோலை நீங்கள் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஓகே ஓகே, வியூவர்ஸ், எனி டவுட் எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்.